மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் நிகழ்ச்சி கண்மூடி வாழ்த்தி வரவேற்கிறேன். அதிக முதலிருந்து தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட யூதா மற்றும் தாமாரை குறித்து ஆழமான பாடங்களை படிக்க நம் மனதையும் நம் எண்ணங்களை ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையின் பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சத்தின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பைபிளின் தொடக்க நூலிலிருந்து தொடர் பாடத்தை படித்துக் கொண்டு வந்த நாம் கடைசியாக யோசேப்பை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். இன்று அந்த யோசேப்பை பற்றி தொடர் பாடத்தை சிறிது நிறுத்தி கொஞ்சம் வேறு ஒரு நபரை பற்றி படித்துவிட்டு தொடர்ந்து இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகம நூலுக்கு செல்வோம். ஏனென்று ஒருவேளை கேள்வி கேட்கலாம். இவ்வளவு சிறப்பான யோசேப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை, மாறாக யூதா வழி மரபிலே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதனாலதான் யூத ராஜ சிங்கம் என்ற வாழ்த்துதல் அவருக்கு சொல்லப்படுகிறது. யூதா கோத்திரத்தில் அவர் வந்தார். அதனால இந்த தொடக்க நூலில் தேவனுடைய மீட்பின் திட்டமாகிய மனு குலத்தை விடுதலையாக்கும் விடுதலை திட்டத்தின்படியான அந்த நோக்கத்தை, த பிளான் ஆஃப் சால்வேஷன், அதில் யூதா மிகவும் முக்கியமான நபர். அவரை பற்றி ஒரு பாடம் படித்துவிட்டு தொடர்ந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம். எல்லாம் புதிதாக துவங்குகிறது, புதியதை எதிர்நோக்கி ஆரம்பிக்கிறோம். கடவுளுடைய பார்வையில் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால மனிதர்களாகிய நமக்குத்தான் 4 நேரம் இதெல்லாம் இருக்கிறதுனால 24×7×365 வாங்க. நாம தான் இந்த சுழற்சிகளை கணக்காக வைத்து இதை செய்கிறோம். எப்படி இருந்தாலும் இந்த புதிய துவக்கமாகிய இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே, யூதா வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுத்த விடுதலையின் சந்தோஷம், அந்த விடுதலையின் மீது நம்பிக்கை, இயேசு கொடுக்கின்ற ரட்சிப்பின் ஆசீர்வாதம் எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாக தங்கியிருக்கத்தக்கதாக வேத வசன ஆராய்ச்சியின் ஆண்டாக நாம் யாவரும் தனித்தனியாக, குடும்பமாக, சபையாக அந்த ரட்சிப்பின் வழியிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோமா என்று பார்த்து, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எதுவென்று அறிந்து அவைகளிலே நடவுங்கள். இதுவரைக்கும் இருந்த அந்த பெயர் அல்லாமல், நாமம் அல்லாமல், ஒரு புதிய பெயரை, ஒரு புதிய நாமத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி, கிறிஸ்துவுக்குள்ளான மீட்பை அறிந்து கொள்ளவும் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் அந்த மீட்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்கின்ற மகிழ்ச்சியினுடைய, கடவுளுடைய மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக நிலைத்திருக்க வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லது. நமக்கு முதலேயே தெரியும், கடந்த பாடத்தில் படித்தோம், யோசேப்ப தூரத்திலிருந்து அவங்க அண்ணன்மாரெல்லாம் பார்த்து அவனை எப்படியா கொன்றுணுன்றாங்க. அப்புறம் யூதா என்ன செய்கிறாரு, அவனை கிணத்துல போட்டுருங்கன்றாரு. அப்புறம் அந்த வழியில் வந்த இஸ்மவேலருக்கு அவங்க அன்னைமார்கள்லாம் அவனை கிணத்துலேருந்து எடுத்து வித்து போட்டுட்டாங்க. யூதா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து தேடி பார்த்து ஏன் கிணத்துல போட சொன்னான்னா, அப்புறமேலே தம்பியை காப்பாற்றிடலாம்னு அவனுக்கு ஒரு எண்ணம். போய் பார்த்து அங்கே காணோம், ரொம்ப பைத்தியம் பிடிச்சவனை போல ஆகிறப்ப நாங்கள் இப்படி வித்து போட்டுட்டோன்றாங்க. சரி, அப்போ யூதாவுக்கு யோசேப்பின் மீது ஒரு சிறப்பு அக்கறை இருந்திருக்கிறது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ யூதாவை பற்றி நாம் கவனிப்போம். இந்த யூதா தன்னுடைய வாழ்வை பற்றிய முடிவிலே அவன் கர்த்தருடைய ஆலோசனையும் பெற்றாருடைய ஆலோசனையும் கேட்காமல் தானாக தன்னுடைய வாழ்வை பற்றிய முடிவெடுக்கின்றான்.
தொடக்க நூல் 38 1-2 வசனங்கள். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேரில் ஒரு கானானியருடைய குமாரத்தை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளுடைய சேர்ந்தான். பிரியமானவர்களே, யூதா தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி யாக்கோபினுடைய பிள்ளைகளில் யோசேப்பனுடைய சிறப்பை படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யூதாவை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? யூதாவின் வழிமரபிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்து பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடை கூட எழுந்து அவர் சிந்திய இரத்தத்தினாலே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்து கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மனித குலம், இந்த மனித கூட்டம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து தன்னுடைய ஆவிக்குரிய சாயலை இழந்து போனதினாலே அதை மீட்டு கொடுக்க பரமபிதா பரலோக கடவுள் இயேசுவை வார்த்தையானவரை மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த இரத்தமானது தொடர்ந்து அவருடைய சரீரமாகிய சபையிலே நமக்கு இன்றும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனாலே தான் சபைக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தின்படி நாம் எல்லாரும் பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையிலே பிதாவருடைய குடும்பத்தில் அங்கமாக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியாக இது இருக்கிறது. அதனால தான் இதற்கு பெயர் சுவிசேஷம் என்ற வடமொழி சொல்லான நற்செய்தி. அது மனுக்குலத்திற்கு நற்செய்தி. இயேசு மனுக்குலத்திற்கு நற்செய்தியாக வந்தார். சரி, தொடர்ந்து கவனிக்கலாம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசீபிலே இருந்தான். இப்ப யூதா ஒரு கானானிய பெண்ணை திருமணம் செய்கிறார். அவர் திருமணம் செய்து அவருக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருத்தன் கண்காணிப்பாளன் என்ற அர்த்தத்திலே ஏர் என்ற பெயர், அடுத்தவன் ஓனான் என்று சொல்லுகிற வலிமையான என்ற அர்த்தத்திலே தாய் தான் பெயர் சூட்டுகிறாள். அடுத்து சேலா என்ற பெயரில் ஒரு பையன், அவனுக்கும் அந்த தாய் தான் பெயர் சூட்டுகிறாள். உலகத்தில் பொதுவாக பழக்கம் பிள்ளைகளுக்கு தகப்பன் பேர் தேர்ந்தெடுப்பார். ஆனால் அந்த காலத்தில் தாயும் பிள்ளைகளுக்கு பேர் தேர்வு செய்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கார். ஏன் இதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன்னா, கற்பனை வளத்தினாலே எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல பைபிள். அது உண்மையிலேயே நடந்த நிகழ்வுகளும் அதை சார்ந்தவைகளையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவர்கள் வாழ்ந்த இடத்திலே, இந்த நிகழ்ச்சிகள் நடந்த இடத்திலே அங்கிருந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரமானது பைபிளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் இதை நன்றாக கவனிக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தின்படியாக யூதா தன்னை கவனமாக பார்த்து கொள்ளாமல் தன் விருப்பப்படி அவன் தேர்வு செய்கிறான் தன்னுடைய எதிர்காலத்தை. கிறிஸ்துவுக்குள்ளான வாலிப பெண்ணே, வாலிப பையன்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்தில் நிலைத்திருந்து பரலோகம் செல்ல விரும்புகிற பெற்றாரே, நம் பிள்ளைகளுக்கான எதிர்கால உறவை தேர்வு செய்கின்ற வேளையிலே இனத்தார், உறவினர், படிப்பு, வசதி என்ற சிந்தனைகளை தாண்டி தேவ திட்டத்திற்கு நானும் என் குடும்பமும் எப்படி பயன்பட முடியும் என்ற தேர்வை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போட கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன். சரி, நாம் அப்படியே கவனித்துக் கொண்டே வரும் பொழுது 6-8 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் மனுக்குலத்திற்கான பாவ மன்னிப்பும் வருவதற்கு யூதாவை கர்த்தர் தேர்வு செய்திருந்தார். 12 குடும்பத்தை, இந்த வழிமரபினர், இந்த கோத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு யோசேப்பை தேர்வு செய்திருந்தாலும்
இயேசு கிறிஸ்து வருவதற்கு யூதா கர்த்தருடைய பார்வையிலே சிறப்பானவனாக இருந்தான். நிறைய விஷயங்களை அவனை பற்றி பெருசாக சொல்லலை, இந்த யூதாவை பற்றி யோசேப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு யூதாவை பற்றி சொல்லலை. ஆனால் அங்கங்கே யூதாவை பற்றி சொன்னதில் அவன் காப்பாற்றுகிற பொறுப்புள்ள ஒரு நபராக இருந்திருக்கிறான். யோசேப்பை காப்பாற்ற ஆசைப்பட்டிருக்கிறான் இல்லையா? ஆனாலும் தன்னுடைய வாழ்வு என்று வரும் பொழுது பெற்றாரையோ கர்த்தருடைய வார்த்தையையோ அவன் கேட்டு ஆலோசனை செய்யாமல் அவன் விருப்பப்படி தேர்வு செய்கிறான். அவன் தாமார் என்னும் ஒரு கானானிய பெண்ணை திருமணம் செய்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிறது, அவன் பொல்லாதவனாய் வளர்ந்தபடியினாலே. காரணம், இங்கே கர்த்தருடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட்டு பயந்து வளரக்கூடிய ஒரு குடும்பத்தின் சூழ்நிலையை விட்டுவிட்டு அவன் வேறு இடத்திற்கு போய் தன் வாழ்வை அவன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறான். கடவுளுக்கு பயந்து வளர்கிற பிள்ளையாக அவனாலே அவன் பிள்ளையை வளர்க்க முடியாமல் போய்விட்டது. முதல்ல வேலையை பாருங்க, படிப்பை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, வருமானத்தை பாருங்க, நமக்கு மிஞ்சினது தான் அந்த மீதியெல்லாம் அடுத்தது அப்படின்னு இந்த உலகம் போய்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நாம் மகிமைப்படுத்தி மகத்துவம் படுத்தி முன்னிலைப்படுத்தாமல் இருப்பது நம்முடைய வாழ்விலே தேவ திட்டத்திற்கு நம் குடும்பம் பயன்படாமல் போய்விடுவதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்று சொல்லி இந்த யூதாவின் வாழ்விலே நடந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. தொடர்ந்து கவனிக்கலாம். அப்பொழுது யூதா தன் மகன் ஓனானை நோக்கி, உன் சகோதரனுடைய மடைமையோட நீ கூடி வாழ், சகோதரனுக்குரிய கடமையை நீ செய், உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்ற செய் அப்படின்னு சொல்லி யூதா அடுத்த பையனை சொல்றார். ஏன்னா மூத்த பையன் திருமணம் செய்கிறான், அவன் இறந்து போறான், அதனால குழந்தை இல்லை, அப்ப சந்ததி வேண்டும் அல்லவா. அவன் சொல்லுகிறான் அந்த ஓனான் என்பவனிடத்துல, அவன் ஒழுங்காக நடக்காமல் தன் மனைவியோட இருக்கின்ற உறவின் முறையிலே அவன் தவறாக நடந்தபடியினாலே கர்த்தர் அவனை அடிக்கின்றார். ஆசீர்வாதம் பெருகும்படியாக வேதம் பேசுகிறது என்ற மனோநிலையில இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அவன் கடவுளுடைய பார்வையிலே தீதாக அவன் நடந்தபடியினால் ஆண்டவர் அவனையும் தண்டித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சரி, ஏன் இந்த முடிவெடுக்கிறான்? மூத்த மகனுக்கு இப்படி நடந்து விட்டது, ரெண்டாவது மகன் ஏன் வழி மரபு உண்டாவதற்கு அவன் ஏன் அனுமதிக்கலன்னா அந்த பின்னணியை நாம தெரிந்து கொள்ளலாம். காரணம், யாருடைய மனைவி, ஒருத்தர் இறந்து விட்டால் அவருடைய மனைவியை யார் திருமணம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பிறக்கிற மூத்த பிள்ளைக்கு முதல்ல திருமணமாகி மரித்தான் அல்லவா, அவனுடைய சொத்து பாதுகாப்பு உரிமை எல்லாம் வந்துவிடும். அப்ப இவன் யாருக்கு குழந்தையா பிறக்கிறானோ அவனுடைய பிள்ளையாக அது இருக்காது. ஏன் இதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறேன்னா, எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த வாழ்க்கை, எனக்கு கடவுள் கொடுத்தது, அது கடவுள் கொடுத்தது நான் வாழ வேண்டும் என்று நிறைய நேரத்திலே என் விருப்பப்படி என் வாழ்க்கை அமையவில்லை என்று அநேகர் தேவையில்லாமல் வாழ்க்கை கிடைத்த பிற்பாடும் போராடி வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். கவனமாயிருக்க வேண்டும். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த வேளையிலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். இன்னொன்று, அந்த காலத்தில் இந்த முறைமை எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் வேத வசனம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் உபதேசமானது மாறி இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எபிரேயர் 13:4 இப்படி சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கடம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதமாய் இருப்பதாக, வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த புதிய துவக்கத்திலே குடும்பத்திலே தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வழிநடத்துதலும் அவர் ஆசீர்வாதத்தின் விருத்தியும் நிறைவாக இந்த ஆண்டு முழுவதும் நிலைத்திருப்பதாக என்று கர்த்தருடைய வசனத்தின்படியாக நான் ஆசீர்வாதம் சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குடும்பம் என்பது தேவன் உண்டாக்கின ஒரு திட்டம். அதில் அவர் விரும்பும்படியாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் திருமண செய்தி கொடுக்கும் பொழுது, ஒரு காலத்தில் நான் இப்படி பேசியிருக்கிறேன், கணவனுக்கு ஏற்றாறு போல நீ வாழுமா, உன் மனைவிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழுங்க அப்படின்னு சொல்லி திருமணமான ஆண் பெண்ணுக்கு
புதுமண மக்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறேன். சமீப காலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உன் புருஷனுக்காக வாழ்கிறதுக்கு உன்னை மாற்றிக்காத, உன் மனைவிக்கேற்ற மாதிரி வாழ்கிறதுக்காக உன்னை மாற்றிக்காத, ரெண்டு பேரும் சேர்ந்து கடவுள் உங்களைய கணவன் மனைவியாக உண்டாக்கினார் பார்த்தீங்களா, கடவுள் விரும்புகிறபடி வாழ உங்களைய மாற்றிக்குங்க. உனக்காக நானா, எனக்காக நீயான்ற ஈகோ தானா, குடும்பத்தில் போட்டி பொறாமை பிரச்சனை பிரிவின வேதனைகள், மாறாக ரெண்டு பேரும் நம்மை படைத்த கடவுள் என்னை கணவனாக்கி இருக்கிறார், என்னை மனைவியாக்கி இருக்கிறார், அதனால நான் கணவனுக்குரிய வேலைகளை செய்வேன், நான் மனைவிக்குரிய வேலைகளை செய்வேன் என்று ரெண்டு பேரும் கடவுளுக்கு பயந்திருந்தால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், உன் மனைவி வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஸோ இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை. இதை ஏன் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறேனா, இந்த ஆண்டு முழுவதும் திருமணம் என்பது நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த யூதாவின் பிள்ளைகளின் மூலமாக நடந்த நிகழ்ச்சியினாலே இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தை, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாரும் அனுபவிக்கத்தக்கதாக கவனமாக இருக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார். சரிசமமான மரியாதை, சரிசமமான ஒத்துழைப்பு, வடமொழி சொல்லிலே சொல்லும் பொழுது பரஸ்பர மரியாதை, பரஸ்பர ஒத்துழைப்பு என்று சொல்லி சொல்லுவார்கள். ஒருவருக்கொருவர் சமமாக அதை செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஒழுக்கம், கிறிஸ்தவ கண்ணியம் குடும்பத்திலே காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலே திருமண நடைமுறைகளுக்கும் புதிய ஏற்பாட்டிலே திருமண நடைமுறைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த குடும்பத்துக்குள்ளேயே திருமணம் செய்யாமல் வெளியில் போய் திருமணம் செஞ்சதுனால தான் கடவுள் இந்த தண்டனை கொடுத்தாரு, அதனால தான் என் இனத்திலேயே பார்க்குறேன், என் சொந்தத்திலேயே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொன்ன காரணத்தினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்காம இனமும் பணமும் மற்றவைகளுக்கு முக்கியத்துவம் படுத்துறதுக்கு என் முடிவுக்கு பைபிள் வசனத்தை ஆதாரம் காட்டுகிற பழக்கம் இருக்கிறது. கர்த்தர் அப்படி நம்மை உற்சாகப்படுத்தவில்லை. இன்று கிறிஸ்துவை நம்பி வாழ்கிற வாழ்க்கை இருக்கின்றபடியால் புதிய ஏற்பாடு திருமணத்தை பற்றியும் குடும்பத்தையும் பற்றி சொல்லுகிற விஷயத்தில் நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போம். 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைமண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தார். இப்ப முத பையன் மறிச்சிட்டான், ரெண்டாவது பையன் தவறா நடந்ததுனால கர்த்தர் அவனை தண்டிச்சிட்டாரு, மூணாவது பையன் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்ப குடும்ப வாரிசு வரும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. சின்ன பையனா இருக்கிறனால கொஞ்ச நாளைக்கு போயிருன்னு சொல்லி மருமகளே அவனுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார். சரி, இதுக்கு பின்னாடி சில பிரச்சனைகள் நடக்கிறது. என்ன அப்படின்னா, உலக வழக்கத்தின்படி யூதா தவறான ஒரு செயலை செய்கிறான். அந்த தவறான செயல் செய்ததனுடைய விளைவுக்கு தாமார் என்னும் இவனுடைய மருமகள், ஆனால் ஒருவருக்கொருவர் யார் என்று தெரியாமலே ஒரு தவறான செயலுக்கு காரணமாகி விடுகிறார்கள் இருவரும். இதை ஏன் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன் என்றால், யூதாவுக்கும் விருப்பம் தன்னுடைய சந்ததி ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி, கானானிய பெண்ணாகிய தாமார் இந்த குடும்பத்திற்குள்ளே வந்து ரெண்டு கணவனும் இறந்தபடியினாலே இந்த குடும்பத்துக்கு எனக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு, இனி எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை, எனக்கு துணை இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, என்னுடைய வாழ்வின் எதிர்காலம் என்ன ஆகுமோ, எப்படியாவது இந்த குடும்பத்திற்கும் எனக்கும் உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஞானமற்ற ஒரு முறையிலே இந்த உறவுக்கு அவள் முயற்சி செய்கிறாள். ஆனபடியினாலே இது தவறாகவும் தேவனுக்கு விருப்பம் இல்லாதவதாகவும் மாறி போய்விடுகிறது. அநேக நேரத்திலே நாம் அவசரப்பட்டு எதிர்கால பாதுகாப்பு என்று சொல்லி, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி, கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, பிள்ளைகளின் வாழ்க்கையை, அல்லது வாலிபர்களாகிய வாலிபர் பெண்கள் அல்லது வாலிப பையன்கள் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மற்ற உலகத்தாரை போலவே தேர்வு செய்கிற பழக்கம் இருக்கிறது. பிற்பாடு
இந்த யூதா தாமார் இவர்களுடைய உறவின் நிமித்தமாக அவளுக்கு இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறது. முதலில் தவறுதலாக அவன் புரிந்து கொள்கிறான், ஆனால் சரியாக யூதா பிற்பாடு விஷயங்களை தெரிந்து கொள்கிறான். 26வது வசனத்தில் யூதா அவைகளை பார்த்தறிந்து எண்ணிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் தன் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றால், அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன, இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றால், அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான், அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. அருமையானவர்களே, யூதாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன் அவசியமே என்றால், இயேசு கிறிஸ்து வருவதற்கு காரணமான அந்த யூத கோத்திரத்தின் தலைவன் இந்த யூதா. அவனுக்கு இரட்டை பிள்ளைகள் உருவாகிறது. அதை பற்றி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இன்று படித்த பாடம் என்ன? யூதா தாமார் காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அருமையானவர்களே, கர்த்தருடைய திட்டத்திற்கு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தள்ளி போடுவதோ விருப்பப்படி செயல்படுவதோ ஒரு நாளும் தேவனுடைய திட்டத்திற்கு ஒத்து வராது. தேவனுடைய சித்தத்தை மீறு போடும்படியாக குடும்ப வாழ்க்கை இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். உறவுகள் இல்லாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த பெண்ணுடனும் பழகுவது, எந்த பெண்ணுடனும் குடும்ப உறவு வைத்துக் கொள்வது, எந்த ஆணுடனும் பழகுவது, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே வருகிறது. நிறைய நிகழ்ச்சிகளை பழைய ஏற்பாடு காட்டிக்கொண்டே வருகிறது. ஏனென்றால் சந்ததி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலே அனுமதிக்கப்பட்டது. ஆனால் மல்கியாவிலே இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது. மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆதி முதலே ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தேவனுடைய திட்டம். மனிதர்கள் தான் தங்கள் விருப்பப்படி தேர்வு செய்தார்கள். மனுஷன் தான் விருப்பத்திற்கு ஒரு முடிவெடுத்தால் கடவுள் அது உள்ளே புகுந்து தடுப்பவர் அல்ல. ஆனால் அவர் வார்த்தையை கேட்டு மதித்து நடப்பவர்களை அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் படித்த பாடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது, பெற்றார் அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் கவனம் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகள் கவனமாக வளர்க்கப்படுவதற்கு பெற்றார் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம விருப்ப வெறுப்ப, நம்ம பெருமைய சிறுமைய பிள்ளைகளிடத்திலே காட்டாதபடி பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுளால் எதையுமே நம்ம வாழ்க்கையில நன்மையாக செய்ய முடியும், செய்து வைக்க முடியும். அதற்கு ஏற்றாற் போல் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்று வரை கடவுளுக்கு விருப்பமான குடும்ப வாழ்க்கை வாழ்கிற எல்லாரையும் இந்த புதிய ஆண்டிலேயும் கூட உன்னதத்தின் தேவன் அவர் வாக்கு தத்தத்தின்படியாக அவருடைய பரிசுத்த ஆசீர்வாதத்தை குடும்ப வாழ்க்கையில தலைமுறைக்கு கட்டளையிடுவாராக என்று வாழ்த்துவதோடே கூட, எது நடந்தாலும் அவர் நன்மையாக மாற்றுவார் என்று காத்திருக்கும்படியாக பொறுமையை வளர்த்து கொள்ள இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் யார் என்பதல்ல கடவுளுடைய பார்வையில், கடவுள் உங்களை என்னவாக உருவாக்கும்படியாக இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் யாரா வரணும், என் பிள்ளை என்னவா வரணும், என் தலைமுறை என்னவா வரணும், அது ஒன்று. நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் ஏன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், எனக்காக இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார், நியாய தீர்ப்பு ஒன்று ஏன் இருக்கிறது, பரலோகம் ஒன்று என்று ஏன் இருக்கிறது, அதில் என்னுடைய பங்கு என்ன, அதுவரைக்கும் என் இந்த பூமியிலே வைத்த இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் சித்தமானது இவைகளோ, அதை செய்வதற்காக நான் என்னென்ன செய்வதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன் என்ற கேள்வியோடு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாயிருக்க உன்னதத்தின் தேவன் தாமே சகல கிருபினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நிரப்புவாராக. ஆமே. பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட சிறிது உங்களுக்கான கேள்விதான், எந்த கோத்திரத்தை
இயேசு பிறக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். கேள்வி வடிவாக சொல்கிறேன், எந்த கோத்திரத்தை இயேசு பிறக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார்? இக்கேளிக்கான முதல்ல தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் அவருடைய தெரிந்தெடுத்தலின்படி நம்மை ஆசீர்வித்து காத்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய கிருபைகளுக்காக நன்றி, உடைய கருணைக்காக நன்றி, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அளவு கடந்த அக்கறைக்காக நன்றி. யூதா தாமாரிடமிருந்து ஆழமான பாடல் நாங்கள் படித்தோம். தேவரீர், உங்களுடைய சித்தத்திற்கு நேராக ஓடும் பொழுது அது எங்களுக்கு விருத்தியையும், உங்களுடைய சித்தத்திற்கு எதிராக ஓடும் பொழுது அது மாபெரும் விளைவுகளையும் தண்டனைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கிறபடினாலே இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக ஞானமாக உங்களுக்கு பயந்து வாழ உதவி செய்யுங்க. வார்த்தையில் கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களில் இருக்கிற வேதனைகள், வழிகள், வியாதிகள், மற்ற எல்லா பிரச்சனையும் நீங்கி சமாதானத்தால் சந்தோஷத்தால் நிரப்பி எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லாமல்ல ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் சபையினில் ஆட்சி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் தேவனை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எல்லாருமே எப்பொழுதும் பாடிய துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் சபையினில் ஆட்சி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214141, 9244414141. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214141 மற்றும் 9244314141. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.